தமிழ் டிரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆட்டோ செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸை பற்றியான ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை பார்க்கலாம். அக்டோபர் 23 அன்னைக்கு ஆட்டோ செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் எங்கே இருக்கு, சப்போர்ட்டில் இருக்கா இல்லை ரெசிஸ்டன்ஸில் இருக்குதா, இதில் ட்ரேடுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம நிஃப்டி ஆட்டோடைய இண்டெக்ஸ் சார்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம், சரியா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்தளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டில் தான் வந்து நிஃப்டி ஆட்டோ நேற்று க்ளோசிங் கொடுத்துருந்துச்சு ஃப்ரைடே. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அந்தளவுக்கு ஒரு பெரிய மூமெண்டம் எதுவும் இல்லை, கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து திருப்பி சப்போர்ட்டுக்கு வந்துச்சு, திருப்பி பாருங்கள் தேர்ட் ஹவரில் திருப்பி ஒரு பவுன்ஸு. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுன் இதுக்குள்ளேயே தான் ரேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ நாளைக்கு இது இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னு சொன்னால் இது உங்களுக்கு மேஜர் சப்போர்ட்டு. ஸோ உங்களுக்கு உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், பேங்க் ஆட்டோ செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டவுனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் கவனமாக நம்ம இதில் உள்ள ஸ்டாக்ஸை பற்றியான இது பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் என்ன நம்ம உடைக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி நம்ம யோசிக்கலாம். உடைக்காத வரைக்கும் நம்ம நினச்சிக்கூடாது, அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு உடைக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பண்ணலாம்னு பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மாருதி. ஓகே, மாருதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப் அப் ஓப்பனிங்கு, திருப்பி லைட்டாக ஒரு இறக்க இறங்கி சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு திருப்பி ஒரு பவுன்ஸை வந்து பவுன்ஸை எடுத்து திருப்பி அந்த பவுன்ஸும் இது ஆகலை, மேலே ஒரு இந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அங்கே வரைக்கும் கூட போகலை, திருப்பி இறங்கிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு பெரிய பவுன்ஸ்லாம் இது சொல்ல முடியாது. ஓகே, ஸோ தேர்ட் அதாவது மூணாவது ஹவரில் தான் இது வந்து மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ அதில் தான் லைட்டாக மேலே போயிருக்குது. ஆனால் இது இன்னும் லோ ஆகட்டும், நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம் எந்த இடத்துல மூமெண்டம் இதாகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு நிமிஷம், இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம், இந்த இடத்துல ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதை நம்ம பிலீவ் பண்ண வேண்டாம், இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு பிரேக் பண்ணலை அப்படின்னா நமக்கு அங்கே டச் பண்ணிட்டு திருப்பி ரிவர்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், அது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பிரேக் பண்ணி நமக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை பிரேக் பண்ணாமல் அதாவது இதில் பிரேக் பண்ணாமல் இந்த இடத்துல ஒரு இன்னொரு ஸ்ட்ராங்காக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா இதை லோவை பிரேக் பண்ணட்டும், இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி யோசிக்கலாம். நெக்ஸ்ட்டு எம்எண்டம். ஏமாட்டம் பாருங்கள், ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு கேப் அப் ஓப்பன் ஆச்சு, திருப்பி டவுன் ஆகி சப்போர்ட்டையே பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் கொடுத்துச்சு, திருப்பி அதை மூணாவது ஹவரில் எல்லாத்தையும் பவுன்ஸ் ஆன மாதிரி இதுலேயும் ஒரு பவுன்ஸ், ஆட்டோ செக்டர் எல்லா ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா மூணாவது ஹவரில் லைட்டாக ஒரு பவுன்ஸ் நடந்திருக்குது, திருப்பி பவுன்ஸ் ஆகி திருப்பி லோக்கு வந்தாச்சு. எம்எண்டம் அடுத்து லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா 700-680 வரைக்கும் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குறைஞ்சபட்சம் 700 வரைக்கும் வரும். ஸோ நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. எம்எண்டமில் எப்போனா 729 பிரேக் பண்ணி கீழே ட்ரேட் ஆகட்டும், அப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம், 700 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு எம்எண்டமில் இருக்குது. டாடா மோட்டார் நல்ல நல்ல சிப்பி ஒரு பவுன்ஸ் கிடச்சிட்டு திருப்பி பிரேக் ஆச்சு, நேரத்தை சொல்லியிருந்தேன் டாடா மோட்டார் வந்து வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன், திருப்பி இறங்கிடுச்சு, நாளைக்கும் திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு டாடா மோட்டாரில் இருக்குது. ஓகே, அகெயின் திருப்பியும் ஒரு லோவுக்கு போக போகுது, புது லோவாக உருவாக போகுது. நெக்ஸ்ட் ஹீரோ மோட்டோ கார். ஹீரோ மோட்டோ கார் கேப் ஓப் ஆகி திருப்பி நல்லா ஒரு டவுனுக்கு போயிட்டு திருப்பி வந்து அதிலே ஹோல்ட் பண்ணி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது இந்த கொஞ்ச நாள் இந்த இடத்துல கொஞ்சம் மூமெண்டம் கொடுத்துட்ருக்கோம், நம்ம வெயிட் பண்ணுவோம், 2700 பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம், நல்ல ஒரு டவுனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஹீரோவில் இருக்குது. ஈச்சர் மோட்டார் திருப்பி மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸில் போய் திருப்பி இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஆகி மேலே போய் தட்டி இருக்குது, திருப்பி அங்கேருந்து உங்களுக்கு இதுலேருந்து திருப்பி திரும்ப தான் செய்யும். ஓகே, ஸோ திரும்ப தான் திரும்பலன்னு பார்க்கலாம், ஆனால் இதில் யாரும் ட்ரேட் பண்ண மாட்டீங்க, எதுக்கு நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து திரும்பணும், இன்கேஸ் இதில் கேப் அப் ஆகி இதில் மூவ்மெண்ட் அவங்க கொடுத்துச்சுன்னா மேக்ஸிமம் இவ்வளோ தூரத்துக்கு போகும், அவ்வளோதான். ஸோ டாட்டா அதாவது ஆட்டோ செக்டர்லாம் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு, ஸோ சப்போர்ட்டை உடச்சிச்சின்னா அடுத்த எல்லா ஸ்டாக்ஸுமே இறங்க ஆரம்பிச்சிடும். பஜாஜ் ஆட்டோ இன்றைக்கி நல்ல ஒரு அதாவது சப்போர்ட்டில் இருந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் க்ளோசிங் கொடுத்துருந்தது, பார்த்தீங்கன்னா திருப்பி அதை அங்கேருந்து ஒரு மூமெண்டம் எடுத்து மேலே போயிடுச்சு, மேலே நமக்கு சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து திருப்பி திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்போ அப்படின்னு சொன்னால், இல்லைனா நாளைக்கு கூட இதுக்கு மேலே கூட நாளைக்கு ட்ரேட் ஆகலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இதில் இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து 2550 பிரேக் பண்ணி நாளைக்கு ஒன் ஹவர்லேயே உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குதுன்னா நியர்பையில் இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, டார்கெட் 2500 வரைக்கும் இருக்குது, இந்த சப்போர்ட்டெல்லாம் பிரேக் பண்ணி நேராக கீழே வந்துடும்.
இப்போ இந்த சப்போர்ட்லாம் உங்களுக்கு விட்டுரும், நேராக உங்களுக்கு அடுத்து 2500 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் மதர்சன் சுமி பாருங்கள், இன்றைக்கி நல்ல ஒரு மூமெண்டம் வந்து நல்லா இருக்குது, மேலே இங்கேயும் நடந்துருக்குது. பட் ஆனால் மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், வீக் நான் டெய்லி சார்ட்டில் போட்டிருக்கேன். இங்கே இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டாக இருந்தது இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் போய் டச் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் பாருங்கள் உங்களுக்கு ஹேங்கிங் மேன் கொடுத்துருக்குது. ஸோ இதை வந்து இன்னும் இப்போ வந்து சார்ட் வீக் அப்படிங்கிறதான் காட்டுது. ஸோ இன்னமும் இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்ம இந்த லோவை பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் பண்ணலாம். அசோக் லேலண்ட் மா எல்லா மோட்டார் செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தட்டிட்டு திருப்பி வந்திருக்கு நல்லா. ஸோ அடுத்து சப்போர்ட்டுக்கு வந்தாச்சு, இந்த சப்போர்ட்டை 112 பிரேக் பண்ணிச்சுன்னா திருப்பி எங்களுக்கு உங்களுக்கு அது வந்து 108 வரைக்கும் திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அசோக் லேலண்டில். டாடா மோட்டார் டிவியா, டாடா மோட்டார் இதுவும் ஒன்று தான், இன்னும் புது லோவை வந்து உருவாக்க போகுது, இறங்கிட்டே தான் இருக்குது. இன்னொரு புது லோவை வந்து டாடா மோட்டார் டிவியாரும் உருவாக்க போகுது. அமர் ராஜா பேட்டரியுடைய மூமெண்டம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்றும் சரியாக தெரியல, ஒரு மூமெண்ட்டும் இல்லை. லாஸ்ட் 1 ஹவரில் நான் அன்றைக்கி ஃப்ரைடேவோட க்ளோசிங் இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் அதோடைய மூமெண்டம் எதுவும் சரியாக தெரியல. குறிப்பதைக்கு நம்ம விட்டுருவோம், நோ ட்ரேடிங் ஜோன். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு 1 ஹவர் நல்ல மூமெண்டம் கொடுத்துட்டு மேலே வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ரீவியஸாக சப்போர்ட்டாக இருந்தது இப்போ ரெசிஸ்டன்ஸு. ஸோ அங்கே டச் பண்ணிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம எப்போ ட்ரேட் பண்ணணும்னா 252 பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதில் ட்ரேட் பண்ணலாம். இங்கே வரைக்கும் உங்களுக்கு க்ளோஸ் இதை பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். இங்கே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண பிறகு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அது வரைக்கும் இதில் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஓகே, டிவிஎஸ் மோட்டார் இன்றைக்கி சின்ன ஒரு பவுன்ஸ் எடுத்து திருப்பி சப்போர்ட்டில் க்ளோஸ் பண்ணிச்சு, சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்குது. நாளைக்கும் இதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் 500 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு டிவிஎஸ் மோட்டாரில் இருக்குது. ஸோ நமக்கு எப்போ கன்ஃபர்மேஷன் அப்படின்னா 530 இந்த லோவை பிரேக் பண்ணட்டும், இந்த இதுக்கு முன்னாடி இந்த லோவை பிரேக் பண்ணட்டும், 513 பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நமக்கு உங்களுக்கு 500 வரைக்கும் ஒரு 10 பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு 1 ஹவரில் ஐ திங்க் அது ரீச் ஆனால் ரீச் ஆயிடும். அப்போலோ டயர் கீழே பிரேக் பண்ண விடாமல் ஒரே சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு இந்த சப்போர்ட்டெல்லாம் உடச்சிட்டு நேராக இங்கே வரைக்கும் வந்துடும். ஓகே, ஸோ இன்கேஸ் இது உடைக்காமல் உங்களுக்கு மேலே திரும்பிச்சு அப்படின்னு சொன்னால் இதில் நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருவோம். ஓகே, ஸோ இந்த சேனலை நாளைக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா ரெக்டாங்கிளே போட்டுருவோமே, நமக்கு இதில் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஒரு நிமிஷம், இங்கே வந்துட்டு இங்கேருந்து ஒரு க்ளோசிங். ஓகே, ஸோ இந்த ரெக்டாங்கிளை கீழே பிரேக் பண்ணாலும் உங்களுக்கு கீழே மூமெண்டம் கொடுக்கும், மேலே பிரேக் பண்ணால் மேலே மூமெண்டம் கொடுக்கும். மேலேனா உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குவாங்க, இங்கே வரைக்கும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ கீழேனா உங்களுக்கு அடுத்து கீழே சப்போர்ட், இந்த கீழே இங்கே தான் இருக்குது, இந்த சப்போர்ட்டையும் உடச்சிரும். இங்கே ஒரு சப்போர்ட் வச்சுக்கிறோம், 200 ஒரு சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் 195 ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் எனக்கு வச்சுக்கலாம். பட் ஆனால் இதை ஏன்னா இவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணிட்டு பார்த்தீங்களா, ஸோ அதனால் அது ஒரே வேகத்தில் செஞ்சிடும், சப்போர்ட் வரைக்கும் கீழே வந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், கீழே வர மூமெண்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போலோ டயரில் நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாரத் ஃபோர்ஸ் சார்ட் டோட்டலாக வீக் ஆயிடுச்சு. ஸோ சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கு 550 பிரேக் பண்ணி கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 550 வந்துருச்சுன்னா நீங்கள் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ டார்கெட் வந்து 540 530, 10 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2% வச்சுக்கோங்க, 4% வரைக்கும் இறங்க, 540 வரைக்கும் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. 550 பிரேக் பண்ணட்டும், டார்கெட் 540 வரைக்கும் நாளைக்கு பாரத் ஃபோர்ஸில் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1 ஹவரில் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டைரியில் என்னென்ன ஸ்டாக்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, நாளைக்கு எதெல்லாம் ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் கொடுக்குறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் டூலில் என்ன செஞ்சுக்கோங்க, ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு இதில் ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி.